ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெஸ்லி அகாடமி. ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் ஹெல்த்தி லைஃப். லைஃப்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும், வாழ்க்கை தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம செய்ய போகிற காரியங்களை பொறுத்து தான் அமையும். ரைட், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலும் அவங்கவுங்களுக்கு புரியுது. ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒர்க்ஸ் இருக்கும், ஜாப்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் ஆட்டிடியூட் இருக்கும். பட் நான் இப்போ கொடுத்துருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு நம்பிக்கையில் நான் அந்த வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட அகாடமியோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நியூட்ரிஷன் ஃபுட் ஐட்டம்ஸ். ஏன்னா உணவு தான் ஒரு மனிதனை ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கும், அவனோட வேலைகளையும் சரிவர செய்ய வைக்கும். ஸோ நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டே ஆகணும். அப்படி நீங்கள் சாப்பிடல அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ உங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சத்தான உணவுகள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தாங்க ஆகணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னு எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் ஜாகிங் போகிறதோ வாக்கிங் போகிறதோ இல்லைங்க, நீங்கள் செய்கிற வேலையே உடல் வேர்வை வர அளவுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக செஞ்சீங்க அப்படின்னா அதுவே போதும். இல்லை அப்படி செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வாக்கிங், ஜாகிங், ஜிம்மு போகிற ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூங்குறதுங்க, ஸ்லீப். ஏன்னா தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸ்லீப் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கிற வீடியோஸ்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்லீப். 8 to 9 hours இல்லை 7 to 9 hours நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும் உங்கள் பிரெயினுக்கு. அப்போ தான் நீங்கள் ஆக்டிவாக செயல்பட முடியும். இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஹெட்ஏக் வரும், உடல் ரீதியான ப்ராப்ளங்கள் நிறைய வருங்க. ரைட், அடுத்து என்ன அப்படின்னா, பர்சனல் ஹைஜீனிக். ஹைஜீனிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கிறது. தினவசரி குளிக்கிறதா இருக்கட்டும், ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் உங்களை தூய்மையாக வச்சுருக்கிற மாதிரியே உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலையும் நீங்கள் தூய்மையாக வச்சுருக்கணும். அது கண்டிப்பாக உங்களை ஒரு ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ண உதவியாக இருக்குங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேட் ஹேபிட். பேட் ஹேபிட் அப்படின்னா ஒன்லி பணத்தை வேஸ்ட் பண்ணுறதோ, இல்லை ட்ரக் அடிக்டாக இருக்கலோ, இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறது மட்டும் பேட் ஹேபிட் இல்லைங்க. நீங்கள் ஃபுட்டியாக இருக்கீங்க, அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கூட அதுவும் ஒரு வகையான பேட் ஹேபிட் தான். அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறீங்கனாலும் கூட அது ஒரு வகையான பேட் ஹேபிட் தான். அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட அதுவும் ஒரு வகையான பேட் ஹேபிட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் ஹெல்த்தியாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரைட், நான் அடுத்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இமேஜில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உறவுகளை விட்டுட்டு ஃபோனில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படி இருக்கிறவங்களை நீங்கள் தேடி போகிறீங்களே தவிர, பக்கத்தில் இருக்கிற உறவுகளுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உறவுகளுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட லைஃப் கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்குங்க. எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன், உங்களுக்கு படிப்பு கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஹெல்த்தியாக இருக்கா, நீங்கள் கற்கும் கல்விகள் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கா, அதை உங்களை லைஃபை மேம்படுத்துமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணுங்க. சேஃப் என்வால்மெண்ட், சுற்றுச்சூழல், நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதுவாக இருக்கா, உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்களை சேஃபாக பார்த்துக்கிறாங்களா, இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிறீங்களான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சொசைட்டியில் எவ்வளோ ப்ராப்ளம் நடக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, டெய்லியும் எவ்வளோ பிரச்சனைகளை எல்லாரும் சந்திக்கிறாங்க. பட் நீங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலை, நீங்கள் இருக்கிற ஒரு இடம் சேஃபாக இருக்கா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குங்க. ரைட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்னென்னு நான் இந்த மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடலும் சரி மனமும் சரி எல்லாம் ஃபிட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் அப்பப்பையும் சோதிச்சு பார்த்துக்கணுங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும், அந்த வேலையை சரிவர செய்ய முடியாதுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, லவ் த்ரூ த சோஷியல் சப்போர்ட் அண்ட் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். நீங்கள் வச்சிருக்கிற உறவு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா, உங்களை எல்லா காரியங்களுக்கும் வழி நடத்துதா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல உறவுகளை நீங்கள் எப்பயும் மேம்படுத்திக்கணும். உங்களை எப்பயுமே டீமோட் பண்ணுறவங்களையும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களையும் உங்கள் கூட இல்லாமல் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தரவங்க கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்பயும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, உங்களோட ஹெல்த்தி லைஃப் வேணும் அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அது அழுகையாக இருக்கட்டும், இல்லை துக்கமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை கோபமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். இல்லைன்ற பட்சத்தில் உங்களால் ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணவே முடியாது. கடைசியாக நான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, ஆக்டிவ் சோஷியல் லைஃப். நீங்கள் உங்கள் சொசைட்டியில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்க,
எந்தெந்த காரியங்கள் நமக்கு தேவை, எந்தெந்த காரியங்களும் நம்ம விலகி இருக்கணும்ன்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லா திங்ஸுமே நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ஹெல்த்தி லைஃபாக மாறும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching, my dear friends. See you all in the next video.